சென்னை காஞ்சிபுரம் விழுப்புரம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு சென்னையில் இரண்டாவது நாளாக தொடரும் கனமழை மழைநீர் வடியாததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு சென்னையில் மழைநீர் சூழ்ந்துள்ள பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே மின்சார விநியோகம் நிறுத்தம் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம் சென்னையில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேமுதிக சார்பில் நிவாரண உதவி கேப்டனின் வேண்டுகோளை ஏற்று கழக நிர்வாகிகள் வழங்கினர் தென்கிழக்கு வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகத்தில் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல் மதுராந்தகம் ஏரியில் நீர் இருப்பு முழு கொள்ளளவான 23.3 அடியை எட்டியது நீர்வரத்து தொடர்ந்து உயர்வதால் கிளியாற்றில் எப்போது வேண்டுமானாலும் உபரிநீர் திறக்கப்படலாம் என அதிகாரிகள் தகவல் மேட்டூர் அணை நாளை மாலைக்குள் நிரம்ப உள்ளதால் உபரிநீர் திறக்கப்பட வாய்ப்பு கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல சேலம் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல்